இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சுண்டைக்காய் வத்தல் குழம்பு. இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சுண்டை வத்தல் தேவையான அளவு, கொஞ்சம் தனியா, தனியா அப்புறம் மிளகாய், ஒரு மிளகாய் வந்து ஒரு 10 எண்ணம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 3 இல்லைன்னா 4 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 லேருந்து 75 மில்லி இல்லைன்னா 100 மில்லி கூட தாராளமாக எடுத்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனு, வெந்தயம் 1/2 டீஸ்பூனு, அப்புறம் பெருங்காயத்தூள் சிறிதளவு, அரிசி மாவு கொஞ்சம், அப்புறம் வெல்லம் சிறிதளவு. நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வாணலியை அடுப்பில் வச்சு தனியா எண்ணெய் ஊற்றாம தனியாவையும் வரமிளகாவையும் நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் தனியா ஒரு 10 இல்லைன்னா 12 வரமிளகாய் நல்லா வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து வச்சிடணும். அப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சின்ன வெங்காயமும் 1 இல்லைன்னா 2 தக்காளி போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணக்கணும், நல்லா வெந்து ஒரு மாதிரி எண்ணெய் பிரிங்க பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு நல்லா வணக்கி எடுத்துடணும். வணக்கி எடுத்துட்டு வச்சிடணும். அதற்கடுத்ததாக இந்த அரைச்சி வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மிளகாயையும் தனியாவையும் சின்ன ஜாரில் தான் நம்ம போடணும். பெரிய ஜாரில் போட்டால் அரையாது. ஒரு தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு ரவுண்டு நல்லா சுத்த விட்டோம்னாக்கா ஓரளவு அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் வணக்கி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அந்த மிளகா மல்லி பாதி அரைச்சிருக்கோம்ல அதில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நைஸாகிடும். நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஒரு எலுமிச்சை அளவு புளி இருக்குதுல்ல, அதை வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். வாணலியிலேருந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஒரு 100 மில்லி, வத்தல் குழம்புக்கெல்லாம் தாராளமாக எண்ணெய் ஊற்றினாதான் நல்லாயிருக்கும். ரெண்டாவது அது வந்து நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். எண்ணெயை ஊற்றி அதில் எண்ணெய் காஞ்சவனே கடுகு போடணும். கடுகு போட்டு இதுக்கு முத வத்தல் குழம்புக்கு பூண்டு ரொம்ப நல்லது. பூண்டு கொஞ்சம் ஒரு 10 இல்லைன்னா 12 பல் உரித்து வச்சுக்கணும். எண்ணெயை அடுப்பில் ஊற்றி வாணலியில் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது வெடித்தவொடனே கொஞ்சோண்டு வெந்தயம் போடணும். அது வெடித்து வரும்போது 2 வரமிளகாய் போடணும். இந்த உரித்து வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் போடணும். அது கூடவே பூண்டையும் அந்த 12 பல் பூண்டையும் போட்டு நல்லா வணக்கணும். வணக்கிட்டு ஒரு பச்சை மிளகாவையும் அதில் போடணும். போட்டு நல்லா வணக்கி ஒரு லைட் ப்ரௌனாக வரும்போது இந்த ஒரு 2 தக்காளி நல்லா நறுக்கி அதில் போட்டு நல்லா வணக்கணும். வணக்கினவுடனே நம்ம அரைச்சி நல்லா வெந்திருக்கும். நல்லா வணங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது எடுத்து அப்படியே அந்த இதில் ஊற்றிடணும். ஊற்றி தண்ணியெலாம் ஊற்றி அலசி நல்லா வேக விடணும். நல்லா வெந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் அதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா வெந்து வரும். நமக்கே தெரியும் நல்லா அதற்கு ஒரு தனி ஸ்மெல்லு வரும். அந்த பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா வெந்தவொடனே இந்த புளி கரைசல் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து அதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா கொதித்து ஓரளவு கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் தான் இருக்கும். அதோட இந்த வத்தல் சுண்ட வத்தல வந்து நம்ம ஒரு சட்டியில் வந்து தனியாக ஒரு எண்ணெயில் வணக்கி அதில் அந்த குழம்புல போட்டணும். போட்டுட்டு இறக்கும் போது அரிசி மாவு இருக்குதுல்ல, அதை வந்து ஒரு 2 டீஸ்பூனு அதை எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த குழம்புல ஊற்றிடணும். ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுனா அது குழம்பு நல்லா கெட்டியாகும். இறக்கிறதுக்கு முன்னாடி, குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி கொஞ்சோண்டு வெல்லம், ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு கோழி குண்டு அளவு, அதை விட கொஞ்சம் வெல்லம் நல்லா நுணுக்கி அந்த குழம்புல போட்டுட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சிடணும். இப்போது சுவையான வத்த குழம்பு ரெடி. அதை பார்க்கும் போதே நமக்கு நாக்கில் எச்சி ஊறும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் எழுதுங்க. இதை மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். தேங்க்யூ.